ॐ श्री महापेरियवा शरणम् ॐ महापेरियवा पादमे तुणै ॐ महापेरियवा पादमे गति गति பெரியவாள் பாதம் சரணம் பெரியவா பாதமே துணை பெரியவா பாதமே கதி ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவாளின் அருளோடும் நம் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஜிஆர் மாமாவின் ஆசிகளுடனும் இசை வழியிலே ஈஸ்வரானுபவம் பகுதி 11 உங்கள் உள்ளங்களிலே சேர்ப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு முறையும் இந்த இசை வழியிலே ஈஸ்வரானுபவம் கொடுக்கும் பொழுது ஒரு பாட்டிற்குள்ள இத்தனை விஷயமா, இதற்குள்ள இத்தனை தத்துவம் அடைஞ்சிருக்கா அடங்கியிருக்கா, இதற்குள்ள நம்மளால் இத்தனை பகவானுக்குரிய விஷயங்களை கிரகிச்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கு. எவ்ரி டைம் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுதும் இந்த இசை வழியில் ஈஸ்வர அனுபவம் அப்படி ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு தருது. ஸோ எவ்ரி டைம் அது பண்ணும்பொழுதும் வந்து இந்த கொடுக்கணும், இந்த இசை வழியில் ஈஸ்வர அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு பிளஸ் பண்ணின மாமாவுக்கு நம்மளால் வந்து யூனோ தெர் இஸ் நோ வாட் டு தேங்க் ஹிம் அண்ட் பெரியவா, தேங்க் டு பெரியவா, ரைட்? தட் This has been made possible for us to dwell deep into the music and to realize the God. Abdinna thonadhu. So thanks again, Mama, for blessing us for doing this program. And in the varam, again we are taken Visalakshi Mamiyoda song. Visalakshi Mami, vandu in the namo vandu you are talking about Perivala pathi pesinirukkumbodhu oru murai I think Neyveli Santhana Gopalan saroda paattu potrundom. அந்த பாட்டு முடித்தோடனே மாமிக்கு லிங்க் அமிச்சு கேட்ட பிறகு மாமி வந்து சொன்னால் ரொம்ப நன்னாக இருந்தது. அப்போ அதோட நீ வந்து ஒரு அலைகள் இல்லாத ஆனந்த சாகரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, அதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மாமி சொன்னான். அந்த பாட்டு எங்ககிட்ட ரெக்கார்டிங்கில் இல்லை. ஸோ மாமி வந்து கேட்டது என்னென்னா வந்து ராகமாளிகாவில் இருக்குது அந்த பாட்டு ரொம்ப நன்னாக இருக்குது, சேலம் காயத்ரி பாடியிருக்கா, நீ நான் உனக்கு அதை அனுப்பி கொடுக்குறேன், அதை போடுறியா அப்படின்னு கேட்டான் மாமி. அப்போ நான் மாமிக்கிட்ட சொன்னேன் அடுத்த வாரம் பாட்டெலாம் ரெடியாக எடுத்து மாமி, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நான் இந்த பாட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னா. சரி, இதை போட்டுவிடு, நீ இதை போட்டுவிட்டு நம்ம கேட்கணும், இது ரொம்ப நன்னா பாடியிருக்கா காயத்ரி அப்படின்னு மாமி சொன்னால். போட்டுட்டு இதை கேட்டுட்டு ப்ளீஸ் கிவ் மீ யோர் ஃபீட்பேக் அப்படின்னா. எனக்கு அந்த லிரிக்ஸை பற்றி நம்ம என்ன ஃபீட்பேக் கொடுக்கறது, அது மாமியோடைய பக்தியினுடைய பரவச நிலை அதில் எழுதுறா. அடுத்தது பார்த்தேன்னா வந்து பாட்டை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, காயத்ரி மாதிரி ஒரு வெரி குட் ஆர்டிஸ்ட் அண்ட் அந்த வே ஷி டெடிகேட்ஸ் சொல்கிறேன், இந்த ரெண்டரிங் வித் ஆல் த டெடிகேஷன் டு த காட், த சரண்டர் டு த காட், அது ஒரு விதமான அர்ப்பணிப்பாக பண்ணும்பொழுது இதில் நான் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. மாமி சொன்னது வந்து ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் வாட் இஸ் த ஃபீட்பேக் ஐ கேன் கிவ் எக்ஸப்ட் தட் ஐ எம் இம்மர்ஸ்ட் இன் த லிரிக்ஸ், இன் த டெப்த் ஆஃப் த லிரிக்ஸ் அண்ட் ஆல்சோ இம்மர்ஸ்ட் இன் த பியூட்டி ஆஃப் த மியூசிக் அப்படின்னு தான் மாமிக்கு நான் எழுதியிருந்தேன். அதுதான் மாமி எனக்கு இருக்க ஃபீட்பேக். அப்போ மாமி சொன்னது அதுதான் இசை வழியில் ஈஸ்வரானுபவம் சௌமியா அப்படின்னு சொன்னான். ஸோ யூனோ வாட், ஐ வாஸ் ஆஸ் ஐ வாஸ் திங்கிங் இந்த வாரம் இந்த பாட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லும்பொழுது ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் மாமி நீங்கள் வைல் யூ ஆர் தேர் வி குட் நாட் பிளே தட் சாங், பட் டெஃபினெட்லி இட்ஸ் அ கிரேட் சாங். அந்த அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண கேட்க போகிறோம். அலைகள் இல்லாத ஆனந்த சாகரம் அப்படின்னு ராகமாலிகாவில் எடுத்துட்டுருக்க இந்த சாங். பாடினவா வந்து சேலம் காயத்ரி. As we all know, now we have heard Selam Gayatri and Sathur sisters and all of them many times. So Selam Gayatri, Dr. Selam Gayatri Venkateshan, avaludaiya song idu. Violin la vande Melakkavari Thyagarajan anna pannirka, Mridangam Kalakadu Srinivasan and Gattam la Sivaram Krishnan anna sendidha paata present pannirka. Romba beautiful ana presentation. Ragatha pathi indha mara Papanasam Kumar anna explain pannirkar பியூட்டிஃபுல்லாக இன் இஸ் ஓன் ஸ்டைல் அண்ணா இஸ் எக்ஸ்பிளைனிங். ஸோ அந்த ராகத்தை பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலுங்கோ. தென் வி வில் லிசன் டு த சாங் அண்ட் தென் கோ இன் டு வாட் மாமி ஹேஸ் ரிட்டன் இன் த சாங்ஸ். லிரிக்ஸில் என்ன எழுதியிருக்கா, இதில் நம்ம என்ன அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம்.
ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஈஸ்வர வழியில் நம்ம வந்து சாகித்யங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மகாபெரிவா மேலே. அதை வந்து இசை வழியில் ஈஸ்வர அனுபவம்னு சொல்கிறோம். ஈஸ்வரன்னா பரமேஸ்வரன், வெங்கடேஸ்வரன், ஜெகதீஸ்வரன் எல்லாம் சொல்லலாம். எல்லாரையும் நம்ம உடனே வாபாங்கிறோம், கூப்பிடுறோம், ஆனால் ஒருத்தரை மட்டும் வராதேங்கிறோம், சனீஸ்வரனை. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டார்னா அந்த பீரியட்லேருந்து நமக்கு போராத காலங்கிறோம். ஆனாலும் அந்த ஈஸ்வர பட்டத்தை கொடுத்ததே பரமேஸ்வரன் தான். அவர் வந்து நல்லதும் பண்ணுவார். இப்போ இந்த கலியுகத்தில் இவ்வளவு ப்ராப்ளங்கள்லாம் இருந்தால் கூட, இது சனியாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நமக்கு வந்து நாக்கில் வந்து எப்பவும் நல்லதே வரணும், புதன் வரணும், சுக்கிரன் வரணும், எல்லாம் நடக்கணும் அப்படின்னா சிவநாமா வரணும், ராமநாமா வரணும், நாராயண நாராயணன் சொல்லணும், இல்லை நம்ம என்ன முருகா முருகான்னு சொல்லணும். எது சொன்னாலும் முக்திக்கு வழி கிடைக்கும்னா. ஓ, ஒருத்தர் நாத்திகவாதியாக இருக்கான், நாத்திகவாதியாக இருந்து கடைசி பெட்டில் இருக்கிறவன் வந்து போகிற சேர போகிற இடத்துல எல்லாம் சுற்றி சொந்தக்காரெல்லாம் பந்துக்கள்லாம் இருக்கா, கூப்பிட்டு முருகா முருகா சொல்லுங்கோ, இப்போவாது நீங்கள் போகிற வழிக்கு நல்ல வழி கிடைக்கட்டும்னா. அவன் போகிற ஜென்மமாக தெரில, முருகலா ஒரு தோசை போடுதுன்னா. அதனால் முருகா முருகான் தான் அவனுக்கு சொல்லணும்னு கடைசியில் வரணும்னு சொல்லி அவள் பந்துக்கள்லாம் சொன்னோன்னா அப்புறம் அதை ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறான்னு சொல்லுவார் விளையாட்டு. அதனால் பக்திங்கிறது வந்து எந்த ரூபத்திலையும் எப்போ வேணால் வரலாம். ஒரு மேடையில் நாத்திகவாதி பிரச்சாரம் பண்ணியிருந்தாராம், கரண்ட்டு பெட் தான், அட கடவுளே அப்படின்னாங்க. ஆனால் அவன் உள்ளேந்து வந்துருக்கு, உள்ளே கடை கடை உள், அதுதான் கடவுளேன்னு சொன்னான். அதனால தான் வந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் நமக்கு வழிகாட்டுற போது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பன்னக விளக்கது பலரும் போடுறது, எல்லாரும் உலகத்தில் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னா நீ வந்து இப்போ கோயிலுக்கெல்லாம் போகும்போதே வருத்த வேண்டாம். கண்ணை மூட்டின்ட்டு கற்பகாம்பாளை நம்ம நினச்சோம், கபாலீஸ்வரர் நினச்சோம், வெங்கடாஜலபதியை நினச்சோம், நம்ம இப்போயே பரமாச்சாரியாலே நினச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் பரமாச்சாரியில் தியானம் பண்ணலாம், உங்ககிட்ட பரமாச்சாரியா இருப்பா தெரியும். ஏன்னா அந்த ஆத்மார்த்த பக்தி பூர்வத்தை சொன்னோம், ஆத்மார்த்தமாக நம்ம அந்த பக்தி அவர்கிட்ட செலுத்தணும். அதனால் அவர் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து செய்வார். ஈஸ்வர நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கீர்த்தனை பாடணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அவரோட பெரியவா வந்து நமக்கு இன்றைக்கி அதை அனுகிரகமாக பண்ணியிருக்கார். விசாலட்சுமி மாமியோட பாடல் சேலம் காயத்ரி பாடியிருக்கார். அலைகளில் ஆனந்த சாகரம், பாருங்க அந்த வார்த்தையிலே எல்லாம் அடங்கி போச்சு. அலைகள் இல்லாமல் ஆனந்த சாகரம், பீச் எங்கேயும் அலை இல்லாமல் இருக்குமா? என்றைக்கு நான் அலை உயர்றது, எப்போ ஸ்நானம் பண்ணுறதுன்னு சொல்லுவாள். ஆனால் அப்படி இருக்கிறதா ஒரு இமேஜ் நீங்கள் கற்பனை பண்ணி நேராக பார்க்கடலுக்கே உள்ளே போயிடலாம். நம்ம பரந்தாமனை தேடி அந்த அளவுக்கு வந்து பக்திக்கு பரமாச்சாரியா வந்து நமக்கு இன்னும் நிறைய பக்தியை தரணும்னு வேண்டிட்டு இந்த பாட்டை பற்றி இப்போ பார்ப்போம். இது வந்து ராகமாளிகைன்னு சொல்லுவார். ராகமாளிகைன்னா ஒரு ஏழு எட்டு ராகத்தில் பாடுவோம், அஞ்சு ராகமாக மினிமம் இருக்கும். இது மூணு ராகம், ஏன்னா பல்லவி அனுப்பல்லவி சரணம் மூணு பார்ட்டில், ஃபஸ்ட்டு பார்ட்டில் பூர்வி கல்யாணியும், அனுப்பல்லவியில் இந்தோளம், மூணாவது பாட்டில் பாட்டு காப்பியாக இருக்குது சரணத்தில். இந்த பூர்வி கல்யாணி ராகம் வந்து ரொம்ப அற்புதமான ராகம். ஆனந்த நடமாடுவார் இல்லை சரிகம பத பசிதாபமகரிச. இந்த ஆனந்த நடமாடுவார் தில்லையில் வந்து நீலகண்ட சிவன் அத்தனையும் சொல்லிடுவார், அத்தனை விஷயங்களையும் சொல்லிடுவார் பரமேஸ்வரனை பற்றி. பாபநாத சிவன் வந்து சீர சாகர சாயி பரலோக சாதன மே மனச தியாகராஜ சுவாமி பாடியிருக்கார். சாட்டிலேனி குரு குகரூப அப்படின்னு பொன்னையா பிள்ளை பண்ணியிருக்கார். கோபாலகிருஷ்ண பாரதி என்ன பண்ணார், நந்தனார் சரித்திரம், சற்றே விலகி இரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குதாமே. ஆண்டே நான் வந்து போய் சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு போய் கேட்குறார். ரொம்ப சிரமங்களெல்லாம் பட்டு அவள்கிட்டருந்து உத்தரவு வாங்கிட்டு நேராக சிதம்பரம் தரிசனம் பண்ணும்போது நந்தி பகவான் வந்து மறைச்சிட்டு இருக்கார் சன்னிதி பார்க்கறதுக்கு. உடனே இந்த கீர்த்தனையை பாடினதா கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனா சரித்திரத்தை சொல்லியிருக்கார். அந்த பாட்டு இது, இந்த சற்றை விலகி இருக்கும் பிள்ளை பாடினோன்னு நந்தி விலகினதாக ஐதீகமே இருக்குது.
இது வந்து பந்துவராடின்னு ஒரு ராகத்தோட கிட்டத்தட்ட அந்த சாயல் நிறையா இருக்கும். இதில் தெய்வதம் ஒட்டி தான் ஷட்சுதி ரசம் அது. அதனால் ஷட்சுதி தெய்வதம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பூர்வி கல்யாணியை பற்றி சொல்லி போனால் நிறைய பாடல்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி பூர்வி கல்யாணியில் இந்த அலைகள் இல்லாத அப்படிங்கிற வார்த்தையை ஆரம்பித்து பாடியிருக்கா. அப்புறம் அனுப்பல்லவியில் வந்து இந்தோளம் வருது. இந்தோளம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்தோளம் சொன்னால் தியாகராய சுவாமி வந்து சாமஜ வரகமன்னாம் சாமஜ வரகமன்னாம் சகமதனி சாம் சாநித மக சாம். இது ஒரு அவுடவ ராகம். அதாவது பத்மநாப பாகி அப்படின்னு சுவாய் திருநாள் போட்டிருக்கார். ஒரு கீர்த்தனையை பற்றி நம்ம பண்ணால் ஒரு கீர்த்தனை மட்டும் தியாகராய சுவாமி எடுத்துனா ஒரு நாள் போகிறாங்க. மாரமணன் குமாரமணன் மலரடி பணி மனமே தினமே அப்படி பண்ணியிருக்கார். நம்பிக்கெட்டவர் எவரையா அப்படின்னு இந்தோளத்தில் அப்படியே விஷயங்களை சொல்லியிருக்கார். அம்புலி கங்கை அணிந்த ஜடாதரன் அன்பர் மனம் கவர் சம்புக பாலியை. அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுமே பயம் இல்லை என்று உணர்ந்த பின் அவர் உண்டு என்பாருங்களாம். பாபனா சிவன் விஷயம் ஒரு ஒரு விஷயத்தையும் அதை அப்படியே சிவன் வந்து அங்கே சொல்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. நம்பிக்கெட்டவர் எவர் ஐயா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா அப்படின்னு இந்தோளத்தில் நிறைய தில்லானா இருக்குது. ஒரு ராகம் அப்படின்னு நம்ம போனால் நம்ம ஆயுஸ் போகிறாரு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வந்து செட் மியூசிக் இல்லை, மியூசிக் செட் அப்படியே கொட்டுறது. ஒரு ராகத்துலேருந்து பிரபாகமாக வந்துட்டே இருக்கு. அது மாதிரி பண்ணியிருக்கார். அப்புறம் சரணத்தில் இந்த மாமி பண்ணிருக்கா காப்பி ராகத்தில் பண்ணியிருக்கா. தியாகராய சுவாமி வந்து எந்த சௌக்கிய மணினே ஜப ஜ எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்க. கேட்டவொடனே அப்படி ரம்யமாக இருக்கும். தியாகராய சுவாமி திருவையார் பந்தலில் அனுபவித்தவளுக்கு தான் தெரியும். ராத்திரி 11 மணிக்கு நாகசுரக்காரன் இதை வாசிப்பார். அவ்வளோ நிசப்தமாக அதை கேட்கறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். என்ன தவம் செய்தனை. நம்ம ஜென்மாஷ்டமி இப்போ தான் போச்சு. கிருஷ்ணரை பற்றி பாடியிருக்கார் பாபநாச சிவன். ஜெகதோதாரணம் இது கர்நாடக காப்பின்னு சொல்லுவா சில நேரத்தில். ஜானகி நந்தன தசரத நந்தன அரவிந்த பல மலர் அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்குது. அம்புஜம் கிருஷ்ணா நிறைய இருக்குது. காக்கணி நிஷாதம் சரிகம பரிசால் இருக்குது. அப்புறம் கைசிக நிஷாதமும் வருது. இது ரொம்ப குவாலிட்டியான ராகம் இந்த காப்பி. இது கொஞ்சம் வக்ரஸ்வரம் அப்பப்போ வர்றது உண்டு. ஆரோகணம் ஔடவம் 5 ஸ்வரம் இருக்குது ஆரோகணத்தில். ஆரோகணம் சம்பூர்ணமாக இருக்குது இந்த ராகத்தில். எதுக்குன்னா ரொம்ப முக்கியம் அந்தரகாந்தாரம். அது கிடச்சதுனா தான் அதோட அழகு கிடைக்கும். இது ஒரு பாசாங்க ராகம்னு சொல்லுவார். கொஞ்சம் பாசாங்காக பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் சாயலாக சொல்கிறதுக்கு பாசாங்க ராகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. காப்பி ராகம் ரொம்ப அற்புதமான ராகம். இந்த 3 ராகத்தையும் கலந்து இதை ராக மாளிகையாக நம்ம கொஞ்சம் ஸ்மரணம் பண்ணி இந்த பாட்டை கேட்டு மகா பெரிவாளோட அனுகிரகத்தை எப்பவும் கிடைக்கணும்னு இந்த மாதிரி வார வாரம் நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துறதுக்கு ஜிஆர் மாமா நமக்காக ஒரு அப்ளிகேஷனை பரமேஸ்வரன்கிட்ட போட்டு காஞ்சி பெரியவாள்கிட்ட கேட்டு உத்தரவாங்கி கொடுத்து நடந்துட்டுருக்கு. இது நீங்கள்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு முக்தி நிலை அடையணும்னு எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் வேண்டிக்கிறேன். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. அலைகளில்லாத ஆனந்த சாகரம் அலைகளில்லாத ஆனந்த சாகரம் கரை காணாத ஞான சாகரம் அலைகளில்லாத ஆனந்த சாகரம் கரை காணாத ஞான சாகரம் அலைகளில்லாத ஆனந்த
ஆனந்த சாகரம் கரை காணாத ஞான சாகரம் காஞ்சி மகான் என்ற மௌன சாகரம் காஞ்சி மகான் என்ற மௌன சாகரம் காஞ்சி மகான் என்ற மௌன சாகரம் கருத்தில் உறையும் ஞான சாகரம் காஞ்சி மகான் என்ற மௌன சாகரம் கருத்தில் உறையும் ஞான சாகரம் அலைகளில்லாத ஆனந்த சாகரம் உப்பில்லாத அம்ருத கடலாம் உருகி வணங்குவோர்க்கு அருள் தரும் கடலாம் உப்பில்லாத அம்ருத கடலாம் உருகி வணங்குவோர்க்கு அருள் தரும் கடலாம் உலகில் உள்ளார்கள் கண்டு களிக்கும் கடலாம் உலகில் கடலாம் உலகில் உள்ளோர்கள் கண்டு களிக்கும் கடலாம் உவமில்லாத தத்துவ கடலாம் அலைகளில்லாத ஆனந்த சாகரம் கரை காணாத ஞான சாகரம் அலைகளில்லாத ஆனந்த சாகரம் ஓம்காரநாதமாய் ஒலிக்கும் சாகரம் ஓம்காரநாதமாய் ஒலிக்கும் சாகரம் வேதாந்த பொருளாய் உறையும் சாகரம் ஓம்காரநாதமாய் ஒலிக்கும் சாகரம் வேதாந்த பொருளாய் உறையும் சாகரம் ஓம்காரநாதமாய் ஒலிக்கும் சாகரம் வேதாந்த பொருளாய் உறையும் சாகரம் வற்றாத ஆனந்த ஆத்ம ஞான சாகரம் வற்றாத ஆனந்த ஆத்ம ஞான சாகரம் பிரபுதம் தந்திடும் சந்திரசேகர சாகரம் வற்றாத ஆனந்த ஆத்ம ஞான சாகரம் பிரபுதம் தந்திடும் சந்திரசேகர சாகரம் அலைகளில்லாத ஆனந்த சாகரம் கரை காணாத ஞான சாகரம் அலைகளில்லாத ஆனந்த சாகரம் சாகரம் ஆனந்த சாகரம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த சாங். Really, really wonderful. Gayatri has done excellent rendition of the song, and the accompanying artist oda in the song was really, really, such a pleasant to hear. Anna solirunda madri
வெரி பியூட்டிஃபுல். அதில் வந்து பாபநாசம் குமார் அண்ணா சொன்ன மாதிரி இதில் வந்து பாடல் வரிகளா இல்லை வந்து மியூசிக்கா இல்லை அக்கம்பனிங் ஆர்டிஸ்ட்னு அத்தனை அழகாக இந்த பாடல் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. மாமி வந்து இதை ராகமாளிகாவில் கொடுத்துருந்தா. அண்ணா சொன்ன மாதிரி அஞ்சு ராகம், யூஸ்வலாக ராகமாளிகான்னா அஞ்சு இல்லைனா ஏழு ராகங்கள் இருக்கும். ஆனால் மாமி வந்து மூணு ராகம் தான் எடுத்து கொடுத்துருந்தா. பூர்வி கல்யாணி, இந்தோளம், காப்பி இது மூணுத்தையும் கொடுத்துருந்தா. யூஸ்வலாக பாடல் பார்த்தேன்னா பல்லவி, அனுப்பல்லவி, சரணம்னு எழுதியிருப்பாள் மாமி. பல்லவி வந்து ஒரு ரெண்டு லைன், அனுப்பல்லவி ஒரு ரெண்டுலேருந்து மூணு, சரணம் ஒரு நாலு லைன், அப்படி தான் மாமியோட பாடல் அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த பாடல் வந்து குறிப்பாக பார்த்தேன்னா அந்த மாதிரி பல்லவி, அனுப்பல்லவி, சரணம்னு பிரிக்கல மாமி. ஒன் சிங்கிள் சாங்காக, ஒன் சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக தான் மாமி வந்து இந்த பாட்டை வந்து எழுதும்போது கொடுத்துருந்தா. இந்த பாட்டை மாமி எழுதும்போது வந்து பெரிவாளை வந்து ஓஷன் அப்படின்னு வச்சுருக்கான்னு தோணித்த எனக்கு. பெரிவா இஸ் ஓஷன், பெரிவா வந்து ஒரு பெரிய கடல் அப்படின்னு வச்சுருக்கா. ஓஷன்னா இஸ் ஓஷன் ஆன் எனி திங் யூ டேக், வெதர் ஒரு வேதத்தை பற்றி பேசுனா அவர் ஒரு ஓஷன், வந்து அவர் ஆத்ம ஞானத்தை பற்றியும் பேசினோம்னா பெரிவா வந்து ஓஷன். எதை பற்றி பேசினாலும் வந்து பெரிவா இஸ் யூனோ த கைண்ட் ஆஃப் கல்மினேஷன். பெரிவா தான் வந்து எபிடோம் ஆஃப் நாலேஜ், எல்லாமே பெரிவா தான் அப்படிங்கிற மாதிரி மாமி வந்து சாகரம்னு வச்சு இந்த பாட்டில் எழுதியிருக்கா. எல்லாமே சாகரம், சாகரம், கடல் அப்படின்னு வந்து பெரிவாவில் எழுதியிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு பக்தியின் நிலை அப்படி ஒரு உணரும் பொழுது தான் வந்து அது நம்மளுக்கு வருது இல்லையா. ஸோ மாமி ஹேட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. மாமி சொல்வா சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகி அவள் மாமியாரோட ஃபஸ்ட்டு பெரிவாளை பார்க்க போனதுலேருந்து எப்பயுமே பெரிவாளை பார்த்தா பிரமிப்பாக இருக்குமா, ஆச்சரியமாக இருக்குமா. பெரிவாளோட அங்கே பக்கத்தில் இருக்கும்பொழுதுலாம் மாமிக்கு கேள்வியே வராதான், பேச்சே வராதான், அப்படியே பெரிவாளே பார்த்துட்டு இருப்பாளாம். திருப்பி ஆற்றுக்கு வந்தவொடனே தான் நிறைய பெரிவா ஞாபகமாகவே மாமிக்கு இருக்கோன்னு மாமி ஷேர் பண்ணியிருக்கா. அப்போ எவ்வளோ அனுபவிச்சிருக்கா பாருங்களேன் பெரிவாளை. அதனால் மாமி அந்த அனுபவிப்பில் எழுதின இந்த ஒரு பாட்டு தான் வந்து சாகரம் கடல் அப்படிங்கிற ஒரு தீமில் எழுதியிருக்கா. அலைகள் இல்லாத ஆனந்த சாகரம், கரை காணாத ஞான சாகரம் அப்படிங்கிற. அலைகள் இல்லாத ஆனந்த சாகரம், அலையே இல்லாமல் ஒரு கடல் இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படின்னா அது பெரிவா மட்டும்தான். பெரிவாளால் மட்டும்தான் இத்தனை காரியங்கள் வெளியில் பண்ணியிருந்தோம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தேன்னா ஒரு விதமான ஒரு சலனமே, கொஞ்சம் கூட நோ ரிப்பிள்ஸ், நோ சலனம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ யூனோ ஃபோக்கஸ்டாக யூனோ ஹீ குட் ஹவ் ஹீ சென்டர்ட் இன் வாட் ஹி ஹேஸ் டு. மௌனமாக இருக்க முடிஞ்சது. அலைகளே இல்லாத ஒரு ஆனந்த சாகரமாக பெரிவா இருந்தா அப்படின்னா ஆனந்தமாக இருந்தானா ஆனந்த அவர் ஹி வாஸ் ஆல்வேஸ் இன் ஹாப்பினஸ், ஆனந்த நித்தியானந்தமாக பொருளாக பெரிவா இருந்தா. அப்படி பெரிவா இருக்கும்பொழுது அவரை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஆனந்தமாகவே இருந்தது. பெரிவாளை எப்போ பார்த்தாலும் ஆனந்தம் தான் பாருங்களேன். பெரிவாளோட எந்த ரூபத்தை பார்த்தாலும் அதை எதுவும் பார்த்தா நம்மளுக்கு பெரிவாளோட ரூபத்தை பார்க்கும்போதே ஒரு அப்படி ஒரு அன்பா, அப்படி ஒரு சம்டைம்ஸ் பிரமிப்பாகவே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கா பெரிவா. சின்ன வயசுலேருந்து பெரிவா வந்து கனகாபிஷேகம் வரையும் எப்படி பார்த்தாலும் பெரிவாளோட ரூபம் வந்து அழகாகவே இருக்கும், ஒரு ஆனந்த சாகரமாகவே இருக்கு. ஸோ அலைகள் இல்லாத ஆனந்த சாகரம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரைக்காணாத ஞான சாகரம் அப்படிங்கிறா. கரை காணாத ஞான சாகரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் யோசித்தேன், பவுண்ட்ரியே இல்லை பெரிவாளோட நாலெட்ஜுக்கு. ஞான சாகரம், ஞானம்னா ஈஸ் யூனோ ஞானக்கடல் பெரிவா, அண்ட் தர் இஸ் நோ பவுண்ட்ரி அட் ஆல். அதுக்கு பவுண்ட்ரியே இல்லை, கரையே இல்லை பெரிவாளுக்கு. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் யூ டேக் வேதா, யூ டேக் அஸ்ட்ரானமி, யூ டேக் அஸ்ட்ராலஜி, யூ டேக் யூனோ சித்தாந்தா, எனி திங் அண்ட் எவ்ரி திங் ஆன் அர்த் அண்டர் த ஸ்கை பார்த்தேன்னா பெரிவாளை விட அதை வந்து சிம்பிளிஃபைடாக சொல்லவே முடியாது. அந்த கிரேட் எக்ஸாம்பிள் மாமா சொன்ன மாதிரி தெய்வத்தின் குரல், தெய்வத்தின் குரலில் இல்லாத டாப்பிக்கே கிடையாது. பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்கார், நம்ம வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு சொல்லியிருக்கார், கவர்மெண்ட்னா அது எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கார். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் நீங்கள் அதில் ரெஃபரன்ஸ் பண்ணலன்னா அதில் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த கரை காணாத ஞான சாகரமாக யார் இருந்தானா அது நம்மளுடைய மகாப்பிரியவா தான். ஞானத்தின் சாகரம், ஞானக்கடலாக இருந்திருக்கா. அதுவும் அந்த ஞானக்கடலுக்கு வந்து கரையே இல்லையா, தர் இஸ் நோ பவுண்ட்ரி, லிமிட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது அப்படின்னு மாமி சொல்லியிருக்கா. கரை காணாத ஞான சாகரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. காஞ்சி மகான் என்ற மௌன சாகரம், இத்தனை ஞானம் இருக்கான், இத்தனை ஆனந்தத்தில் இருக்கவர் மௌனத்தின் சாகரமாக இருக்கார். ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்கு இவ்வளோ படபடப்பு, இவ்வளோ அமக்கலும், இவ்வளோ ஆரவாரம் இத்தனை இருக்குது. ஆனால் இத்தனை இருந்தும் பெரிவா வந்து எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மௌன சாகரமாக இருக்கார். அதுலேயும் ஒரு டெப்த், அன்ஃபேத்தமபிள் டெப்த், அதாவது தெரிய எவ்வளோ டெப்த்துனே தெரியவே அளக்க முடியாத அளவுக்கு ஒரு மௌனம், அத்தனை ஒரு பீஸ் அப்படி இருந்திருக்கார் பெரிவா. காஞ்சி மகான் என்ற மௌன சாகரம், கருத்தில் உறையும் ஞான சாகரம், நம்மளுடைய கருத்தில் அப்படியே உறைஞ்சி போயிடுறார், ஞான சாகரமாக இருக்கா பெரிவா அப்படின்னு அந்த பூர்வி கல்யாணியில் பாடியிருக்க அந்த நாலு லைனுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அந்த மீனிங், அலைகள் இல்லாத ஆனந்த சாகரம், கரை காணாத ஞான சாகரம், காஞ்சி மகான் என்ற மௌன சாகரம், கருத்தில் உறையும் ஞான சாகரம் அப்படின்னு எழுதியிருக்கா.
அடுத்த நாள் லைனுக்கு போகும்பொழுது பெரியவா வந்து ஒரு அமிர்த கடலாம்ங்கிறார். ஸோ செகண்ட் இதுக்கு போகும்பொழுது இந்தோளத்துக்கு போகும்பொழுது சாகரம்ங்கிறத விட்டுட்டு கடல் அப்படின்ட்டா மாமி. உப்பில்லாத அமிர்த கடலாம் அமிர்தம் பெரியவா பார்க்க பார்க்க அமிர்தம். அவர் பேசினா அமிர்தம், அவர் கொடுக்குற பிரசாதம் அமிர்தம். அவர் வந்து அவருடைய கண்ணில் நம்மளை திருஷ்டி பார்க்கும்பொழுதே பெரியவாளுடைய இது பார்க்கும்பொழுதே காருண்யம் பார்க்கும்பொழுதே நமக்கு எல்லாமே ஒரு அமிர்தமாக இருக்கு. இட்ஸ் ஸோ ஸ்வீட். எனித்திங் அண்ட் எவ்ரி திங் தட் பெரியவா ஹஸ் டன் ஹஸ் பீன் ஸோ ஸ்வீட் பிகாஸ் இட்ஸ் பீன் டன் வித் அன்கண்டிஷ்னல் லவ் வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட் வித்தவுட் எனி ப்ரெஜுடிஸ். அதை பெரியவா நம்மளுக்கு ஒவ்வொரு பக்தாளுக்கும் கொடுக்கும்பொழுது நம்மளால் அந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் த பெரியவா நம்மளால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. உப்பு இல்லாத அமிர்த கடலாம் உருகி வணங்குவோருக்கு அருள் தரும் கடலாம். பெரியவாளே கதி, பெரியவா நீங்களே கதி அப்படின்னு அவர்கிட்ட உருகி வேண்டும் பொழுது அவளுக்கு கண்டிப்பாக அருள் தரும் கருணை கடலாக பெரியவா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. உலகில் உள்ளோர்கள் கண்டு களிக்கும் கடலாம், உலகில் உள்ளோர்கள் கண்டு களிக்கும் கடலாம்னா உலகத்தில் பெரியவாளை ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிலிஜன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் கண்ட்ரி நேஷன் விச் எவர் எவ்ரி ஒன் போற்றின ஒருத்தர் இருந்தார்னா ஒரு பரமகுரு இருந்தார்னா அது நம்ம மகா பெரியவா மட்டும்தான் சொல்ல முடியும். அவருக்கு இணை பெரியவா மட்டுமே தான். உவமை இல்லாத தத்துவ கடலாம் அப்படின்னு அடுத்த லைனில் முடிக்கிறார். பெரியவாளுக்கு தெர் இஸ் நோ யூனோ பெரியவாளோட ஒப்பிட்டே யாருமே பார்க்க முடியாது. உவமையே இல்லாத தெர் இஸ் நோ ஈக்குவலன்ஸ் டு பெரியவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாமி. உவமையே இல்லாத ஒப்பிட்டே பார்க்க முடியாத ஒரு ஞான கடல்னா அது வந்து பெரியவா தான், அவர் தான் தத்துவ கடல் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கா. There is nobody that you can actually compare to Periyava. Periyava is so unique in his own way. அது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பெரியவா வந்து கடவுள்னா எப்படி இருந்திருப்பார்னா அது பெரியவா தான் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து நடமாடும் தெய்வமாக ஆயிட்டார். ஏன்னா வந்து தெய்வமே நடமாடினதுன்னு மாமா சொல்லுவா. அப்படி வந்து பெரியவா கருணை உள்ளமாக இருந்து அது மாதிரி பண்ணியிருந்திருக்காருன்னு சொல்லி அடுத்த நாலு லைனில் என்ன சொல்கிறான்னா, ஓம்கார நாதமாய் ஒலிக்கும் சாகரம் அப்படிங்கிறார். ஓம்கார நாதமாய் ஒலிக்கும் சாகரம் வேதாந்த பொருளாய் உறையும் சாகரம். வேதாந்த பொருள்னா வேத என்ன டீச் பண்ணுறதோ வாட் ஓ த வேதா டீச்சர்ஸ் அதனுடைய பொருளே பெரியவா தான். வேதாந்த பொருளாய் உறையும் சாகரம் அப்படிங்கிறார். வேதம் என்ன டீச் பண்ணுறதோ அந்த டீச் பண்ணக்கூடிய அந்த க்ரக்ஸ் ஆஃப் இட் இஸ் நத்திங் பட் வாட் பெரியவா லிவ்ட். அதுவே பெரியவா ரிஃப்ளெக்ட் பண்ணினது. வேதாந்த பொருளாய் உறையும் சாகரம் வற்றாத ஆனந்த ஆத்ம ஞான சாகரம். வற்றாத ஆனந்த ஆத்ம ஞான சாகரம். ஆத்ம ஞானம் நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன், அது கூட செல்ஃப் ரியலைசேஷன் ஆனந்த ஆத்ம ஞானம் வற்றாத ஆனந்த ஆத்ம ஞானம் அப்படின்னு போறா. அது அடுக்கடுக்கா ஆத்ம ஞானம் அடுத்து போகுது. ஆனந்த ஆத்ம ஞானம் வற்றாத ஆனந்த ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்றா. என்றைக்குமே இட் நெவர் ட்ரைஸ். அந்த ஆனந்தம்ன்றது வந்து என்றைக்குமே ட்ரை ஆகலை. இதனால் ஆனந்தம் அதனால் ஆனந்தம் இல்லை. எதனால் ஆனந்தம்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷன்னால் வர அந்த ஆனந்தம் வந்து என்றைக்குமே வற்றாது அப்படிங்கிற வர. சாதாரணவருக்கு ஹாப்பினஸ் இஸ் ஒன்லி லிவிங் ஃபார் அ ஷார்ட் மொமெண்ட். பட் அந்த ஒரு ஆத்ம ஞானம் ரியலைசேஷன் வந்துட்டு செல்ஃப் ரியலைசேஷன் வந்த உடனே வர அந்த ஆனந்தம் வந்து வற்றாத ஆனந்தமாக இருக்குது. வற்றாத ஆனந்த ஆத்ம ஞான சாகரம் யாருன்னா வந்து அது பெரியவா அப்படிங்கிற. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கா பாருங்களேன். எத்தனை ஒரு அடுக்கான ஒரு எழுதியிருக்காத திங்கிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல். பிரபோதம் தந்திடும் சந்திரசேகர சாகரம் அப்படிங்கிற. பிரபோதம் அப்படின் போது ரியலைசேஷன், நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்ம ஞான சாகரம் யாருன்னா அது வந்து பெரியவா தான். நம்மளுக்கு நம்மளை பற்றின அந்த ரியலைசேஷனை கொடுக்கக்கூடது யார் அப்படின்னா பெரியவாளால் தான் முடியும். அந்த பிரபோதம் தந்திடும் ஆத்ம ஞான சாகரம் யாருன்னா பெரியவா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. இந்த பாட்டெல்லாம் எழுதும்பொழுது படித்து பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோன்றதுன்னா, மாமா சொல்கிற மாதிரி பெரியவா தாம்மா பிரபஞ்ச தெய்வம், பெரியவாளை மிஞ்சி யாருமே இல்லைம்மா அப்படின்னு மாமா ரெண்டே வேர்டில் தான் சொல்லுவார். அதான் மாமி இந்த அழகாக பாட்டில் எழுதியிருக்கான்னு தோன்றுறது. மாமா சொல்கிற வேர்ட் பெரியவாளை மிஞ்சி ஒரு தெய்வம் உண்டா, பெரியவாளை மிஞ்சி ஏதாவது உண்டா, எல்லாமே அவருக்குள்ளே அடக்கம், அங்கேயே ஆரம்பம் அங்கேயே அடக்கம் அப்படின்பார் மாமா. அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சாங் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. யூனோ மாமி, வி ஆர் ரியலி ரியலி என்ஜாயிங் யுவர் சாங்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு சே, மாமி செட் இந்த பாட்டை போட்டுடுறியான்னு நீங்கள் கேட்டேன். யூனோ ஜஸ்ட் தட் யூ ஆர் நாட் தேர் தட் வென் யூ ஆர் பிளேயிங் தி சாங் மாமி, பட் யூ ஆர் லிவிங் இன் அவர் ஹார்ட்ஸ் த்ரூ யுவர் சாங்ஸ். அண்ட் உங்களோட பக்தி வந்து கண்ணில் ஜலம் வந்துடும். இவ்வளோ ஒரு பக்தியாக இப்படி ஒரு பக்தியில் அந்த மாமி பாடியிருக்கா அப்படின்னா அந்த பக்தி வரத்துக்கு ஆனால் ஒரு ஆதாரமாக உங்கள் சாங்ஸ் எங்களுக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு ஷோ அஸ் அ லைட்
அப்படிங்கிறது ட்ரூ மாமி டெஃபினெட்லி. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த சாங் ஆஃப் டுடே அண்ட் அண்ட் வி வாண்ட் டு தேங்க் அகெயின் மாமா ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ப்ரெசென்டிங் இசை வழியிலே ஈஸ்வர அனுபவம் ஃபார் அஸ் அண்ட் அடுத்த வாரம் மற்றொரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஹர ஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கர், மகாபிரியவா சரணம்.